ஒன்று மற்றும் பதினோராம் வகுப்புகளுக்கு மாணவர் சேர்க்கை முடிவடைந்ததும் கல்வி தொலைக்காட்சியில் அந்த வகுப்புகளுக்கு பாடங்கள் நடத்தப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா தொற்று பரவல் காரணமாக புதிய கல்வி ஆண்டை தொடங்குவது மிகப்பெரும் சவாலாக இருந்ததாகவும், மாணவர்கள் தங்கள் கற்றலை தங்கள் இல்லங்களிலிருந்தே தங்கு தடையின்றி பெறும் வகையில் கல்வி தொலைக்காட்சி மாற்றி அமைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கல்வி தொலைக்காட்சியின் ஒளிபரப்பு அட்டவணை மற்றும் இதர தகவல்கள் கல்வி தொலைக்காட்சியின் இணையதளத்திலும் வெளியிடப்பட்டுள்ளதாகவும், ஒன்று மற்றும் பதினோராம் வகுப்புகளுக்கான கல்வி தொலைக்காட்சி ஒளிபரப்பு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை முடிந்தவுடன் ஆரம்பமாகும் என்றும் முதல்வர் தெரிவித்துள்ளார். பனிரெண்டாம் வகுப்பு பாடங்களை பொறுத்தவரை அவர்களுக்கான பாடங்கள் தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள விலையில்லா மடிக்கணினிகள் 2939 அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்கள் வாயிலாக பதிவேற்றம் செய்து வழங்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இதற்காக திட்டமிடப்பட்ட 1498 வீடியோ பாடங்களில் முதல் கட்டமாக 414 வீடியோ பாடங்கள் 420624 மாணவர்களின் மடிக்கணினியில் பதிவேற்றம் செய்து வழங்கப்பட்டுள்ளதாகவும், மீதமுள்ள பாடங்கள் வரும் மாதங்களில் வழங்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.